ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு தேவையானது சங்கரா மீனை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வடகம், வெந்தயம், கடுகு வச்சுருக்கேன், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், புளி ஊற வச்சுருக்கேன், தேங்காயும் வெங்காயமும் சேர்த்து அரைச்சிக்கணும். அப்புறம் வெங்காயம், தக்காளி வச்சுருக்கேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். அதில் தாளிக்கிறதுக்கு வெந்தயம், வடகம், கடுகு கொடுக்கலாம். வெங்காயத்தை கூட கொஞ்சம் பூண்டும் பச்சை மிளகாய் கொடுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதக்கிருச்சு, நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகும். பச்சை வடை போட்டோம். கொஞ்சம் பச்சை வடை வெட்டி நம்ம கரைச்ச சேர்த்து புளி தண்ணியை கொடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கணும். தேங்காயும் சீரகம் வெங்காயம் மூணு சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சீரகம், வெங்காயம் ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்த பிறகு மீன் போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு, மீன் சேர்த்துக்கலாம். அதில் எல்லா மீனும் இதேமாரி சேர்த்துக்கலாம். மீன் ஒரு கொதி ஊற்றிடுச்சு. இப்போ நம்ம நசுக்க வச்சுட்டு பூண்டு அதில் சேர்த்துக்கலாம். அது ஆதாரமாக இருக்கும். இப்போ குழம்பு இறக்கலாம். சரியான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.